எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்தியால இருந்து யுஎஸ்க்கு வந்த பார்சல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பார்சல் வந்து கருட வேகால இருந்து வந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த கோவிட் டைம்ன்றனால எப்பயுமே வந்துட்டு முதல்ல எல்லாம் வந்துட்டு ரெண்டு நாள்லயே வந்துருங்க பார்சல். இப்போ வந்து இந்த கோவிட் டைம்னால வந்துட்டு ஒரு வாரம் ஆகுது வரதுக்கு. போன செவ்வாய்க்கிழமை போட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. இன்னைக்கு ஆயிடுச்சு வரதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சோ உள்ள என்னென்ன இருக்குன்றத பிரிச்சு பார்க்கலாம். வாங்க. இதெல்லாம் வந்து பேப்பர் எல்லாமே அட்டாச்சடா தான் இருக்குது. இதல வந்து என்னென்ன திங்ஸ் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கேஜி கொடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து பில் அமௌண்ட் எவ்வளவு கேஜிக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட்ன்னு இருக்குது அது கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கொடுத்து விட்டவங்களோட ஐடி ப்ரூஃப். சோ இந்த மூணும் எல்லாமே அட்டாச்சடாவே இருக்குது. டடா 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 டடா. வாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சத்துமாவு கஞ்சி. இதுல வந்து என்னென்ன திங்ஸ் போட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கேட்டு சொல்றேன் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து உளுந்தங்களி மாவு. நான் இங்க வந்து ரொம்ப ஆட்டி பண்ணுவேன்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குண்டு. எனக்கு உளுந்த வந்து கழுவி காய வச்சு அரைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உளுந்தங்களி வேணும்னா இதையே நான் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள். இது எல்லாமே வீட்டில் பண்ணது தான். அப்புறம் வந்து இது ஸ்நாக்ஸ் சேவ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வீட்டில் பண்ணது தான். எச்சி ஊரு. அப்புறம் வந்துட்டு இது பனங்கள் கண்டு. இங்கே வந்து பனங்கள் கண்டு கிடைக்கவே இல்லை, நானும் தேடிட்டேன். ஸோ பனங்கள் கண்டு. அப்புறம் வந்து ஃபில்டர் காஃபி, சிக்கரி கலக்காத ஃபில்டர் காஃபி. அப்புறம் இன்னொரு பாக்கெட்டு ஸ்நாக்ஸ். அப்புறம் வந்து கடலமிட்டாய். கடலமிட்டாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து முருங்கைக்கீரையை அரைச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முருங்கைக்கீரை பொடின்னு நினைக்கிறேன், தெரியல என்னதுன்னு. அப்புறம் இது வந்து இது என் மாமனாரே கையில செஞ்ச பூஸ்ட். இதுல வந்து என்னென்ன போட்டிருக்காருன்னா பீட்ரூட்டு, பாதாம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் நாட்டு சக்கரை. ஸோ அது இது வந்து வீட்லயே அவர் செஞ்சு கொடுத்த பூஸ்ட் இது. அப்புறம் இது வந்து சாம்பார் பொடி, இது மல்லிப்பொடி, இது ரெண்டும் புட்டு மாவு, கோதுமை புட்டு மாவு. அப்புறம் இது வந்து பருப்பு பொடி, சாதத்துல கலந்து சாப்பிடுற பருப்பு பொடி. அப்புறம் இடியாப்ப மாவு. அதுவுமே நான் இங்க ஆட்டி செய்வேன்ல, அது ரொம்ப எனக்கு ரொம்ப கை வலிக்குது. ஸோ இதுவுமே வந்து அரிசி காய வச்சு வீட்டுல அரிசி செஞ்சு கொடுத்து விட்டதுதான். இதெல்லாமே வீட்டுல செஞ்சு கொடுத்து விட்டது, வீட்லயே பண்ணதுதான் எல்லாங்களும். அப்புறம் வந்து சீடையும் வீட்டில் செஞ்சதுதான். அப்புறம் ஃபைனலாக முறுக்கு, இதுவுமே வீட்டில் செஞ்சது தான். ஸோ இதுதான் வீட்டில் இதெல்லாம் தான் எனக்கு இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்டுருக்கீங்க. இந்தியாலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனதும் இடியாப்பம் மாவும் ட்ரை பண்ணேன், புட்டு மாவும் ட்ரை பண்ணேன், பிளஸ் இந்த சாம்பார் பொடி எல்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஃபுட் இங்கே ஒத்துக்கவே இல்லை. எனக்கு வந்து நான் வீட்டில் செஞ்சதே சாப்பிட்டுட்டு எனக்கு இது சாப்பிட்டதும் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனாலே தான் வந்துட்டு பரவாயில்லன்னு செஞ்சது. இது எல்லாமே வந்துட்டு எதுவுமே கடையில் வாங்கல, எல்லாமே வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது தான். இந்த கொரியர் எல்லாமே வந்துட்டு கருட வேகால தான் எங்களுக்கு வந்துச்சு. நான் இது ஒரு ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் வருது. ஸோ எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. எனக்கு வந்து நல்ல சேஃபாக தான் வந்துச்சு, எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கருட வேகா நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 1 kg வந்து அரௌண்ட் 420-450 எனக்கு சரியா தெரியல. நான் வந்துட்டு எவ்வளோ நெட்ல ரிசர்ச் பண்ணிட்டு எவ்வளோன்றத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோவிட் எல்லாம் வந்துட்டு பயம் இருக்குதான் கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ நான் பேக்கேஜ் வந்த உடனே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு சானிடைஸ் பண்ணிட்டு ஒரு காலையில வந்துச்சு, நைட்டு வரைக்குமே வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரித்தேன், சானிடைஸும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ நல்ல கிட்டு கொடுத்து விட்ட எங்கள் அத்தை மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.